வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரியோ எப்படி இருக்கான் எப்படி இருக்கான்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. ரியோக்காக நிறையா பேர் ப்ரேயரும் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. நம்ம ரியோ இப்போ நல்லா ஆயிட்டான். நம்ம ரியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம், பக்கத்தில் உள்ள வேறு ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே வந்து பார்த்ததில் ரியோவுக்கு வந்து பார்வோ வைரஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஒரு 3 டேஸ் கழித்து தான் வந்து ட்ரிப்பே ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தோம்னா அவனுக்கு வந்து மெட்ரோஜெல் கொடுத்து நல்லா ஒரு ஆரல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் ரியோ வந்து ஓரளவுக்கு வந்து ரொம்ப சொணங்கிருந்தான். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நல்லான மாதிரி ஆனால் நடக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்னா, வீட்டுக்கு வந்துமே வாமிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ரொம்ப அந்த பிளட் கழிச்சல் போய்கிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சிட்டேன்னா, நம்ம வீட்டிலையே வந்து அந்த ட்ரிப்பு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ அவனுக்கு வந்து ஒரு 2-3 ட்ரிப்பு ஏறுனதுக்கப்புறம் அது வந்து ரொம்பவே நல்லா ஓரளவுக்கு நல்லா எழுந்திரிச்சு உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் தண்ணி கூட குடிக்கவே இல்லை அவன். கிட்டத்தட்ட தண்ணியும் குடிக்கலை, சாப்பிடவும் இல்லை. 7 நாள் ஆயிடுச்சு, கழிச்சல் போய்கிட்டே தான் இருக்குது. நம்ம கொடுத்த ட்ரிப்பில் தான் அவன் வந்து கொஞ்சம் எனர்ஜிக்காக இருந்திருக்கான் போல இருக்கு. இப்போ வந்து நான் கஷ்டப்பட்டு அவனுக்கு எப்படியாவது சிலஞ்சில் வச்சு தண்ணி கொடுத்து கொடுத்து பார்த்தேன். தண்ணி குடிக்க ஓரளவுக்கு குடிச்சிட்டான். நான் இது வந்து ஒரு 3 வேளை வந்து ஓஆர்எஸ் வச்சு வந்து நான் அந்த தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஆன்டிபயோட்டிக்லாம் நிறையா கொடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா ஆயிட்டான். இப்போ நம்ம ரியோ வந்து ஒரு 10 டேஸ் கழித்து வந்து இன்றைக்கி தான் வந்து சாப்பிட போகிறான். பாருங்கள், இது வந்து நான் எப்படி கொடுக்குறேன்னா, கொஞ்சமாக சிக்கனை மட்டும் வேக வச்சு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு கஞ்சியில் போட்டு கரைச்சி நல்லா கொடுத்தேன். மற்ற முட்டை ரைஸ்லாம் கொடுத்து பார்த்தேன், அவன் சாப்பிடவே இல்லை. இந்த மாதிரி கொடுக்கவும் அவன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சமாக யோசனை பண்ணி லைட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்போ பாருங்கள், நம்ம ரியோ வந்து இப்போ பழையபடி ஓரளவுக்கு நல்லா ஆகிட்டான். நான் இப்போ அடுத்த வர வீடியோவில் நான் காமிக்கிறேன், பாருங்கள். ரியோ, ரியோம்மா, எங்கே போகிறடா, எங்கே போகிற? உட்காரணுமா, உட்காரணுமா, போமா, போமா. கை கொடுக்குறியா? சரி, கை கொடு, கை கொடு, கை கொடு. வெளியில் போமா, வெளியில் போமா. அறியோ, கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். என்னம்மா ஒன்று, சரி டாட்டா சொல்லு, டாட்டா. நான் போயிட்டு வரேன். நீ வேண்டாம், நீ வேண்டாம், நீ இரு, நீ இரு. இப்போ தானே போயிட்டு வந்த, கொஞ்சம் இரு. என்னம்மா, வரியம்மா, வரியம்மா, வரியா, நீ வரியம்மா. சரி டாட்டா, நான் போயிட்டு போகிறேன். நீ வேண்டாம், நீ வேண்டாம். ஐயம்மா, வாங்கிக்கலாம், நான் போகிறேன். இப்போ நான் போகிறேனாலே முன்னாடி போய் உட்காந்துடுறேன். சரி, நான் போகிறேன், வீட்டுக்குள்ளே போகிறேன். போவா, வெளியில் போமா, வாக்கிங் போகணுமா? என்ன வேணும், என்ன வேணும்னு கேட்குறேன். என்னடா வேணும், வெளியில் போகணுமா? போகணுமாம்மா, வெளியில் போகணுமா? எவ்வளோ அழகாக தலையாட்டுதுமா, வெளியிலையா போகணும்? ரெடி ஆயாச்சா வெளியில் போகிறதுக்கு? சரி வா, போ, வெளியில் போமா. ரியோம்மா, வெளியில் போமா. ரியோ குட்டி, போகிறேன், போகிறேன்ப்பா. எங்க போகணும் இப்போ? நீ எங்க போகணுன்றேன், எங்க போகணும்? டியா, பிச்சு எரிஞ்சிட்டியா? டவல் எடுத்து வாப்போ.
எங்கடா போற? சரி, மற்ற நாய்க்குட்டிகளுக்கும் இது அங்கே போகிற நோய் சீக்கிரமாக அட்டாக் ஆகுன்றதுனால வெளியில் உடனே காமிச்சதுமே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.